இடம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன் நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன் இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும் இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே இதய நினைவை வகையாயாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே நினைவை வகையாயாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் வானம் அகலும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும் வானம் அகலும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும் பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நிதம் பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நிதம் அருளும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் ஹலலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸின் சார்பாக உங்கள் ஜாய் டிவியில் மனவாளனோடு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் ஒரு விசை உங்களை சந்திக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக என் தேவன் பாராட்டின அவருடைய பிரதான கிருபைக்காக, அவருடைய மேலான அன்புக்காக நான் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
பிரியமான ஜாய் டிவி நேயர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதித்து செய்திக்குள்ளாக கூட உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இருக்கிற இடங்களில் ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் இன்றைக்கி நோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா, நான் அவளாய் காத்திருக்கிறேன்னு சொல்வோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நீங்கள் தந்த அருமையான இந்த ஆசீர்வாதிக்கப்பட்ட நேரத்திற்காக உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் சுவாமி. அப்பா, இந்த நாளில் வேதத்துலேருந்து நீங்கள் இன்றைக்கி எங்களுக்கு என்ன காரியத்தை குறித்து பேச போகிறீங்க, இன்றைக்கி எங்களுக்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்க போகிறீங்க, ஆவியானவருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பம் முதல் முடிவர நீங்கள் எங்களோடு கூட இடைப்படுங்க. உங்களுடைய கிருபை எங்களை வழி நடத்தட்டும், உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அப்பா நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான தெய்வஜனமே, கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வஜனமே, கர்த்தருக்குள் எப்போதும் மனமகிழ்ச்சியாக இருக்கிற தெய்வஜனமே, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிற தெய்வஜனமே, இப்படி இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கிறோம், அடிக்கடி அறிக்கை செய்திருக்கிறோம். வேதத்திற்குள்ள கர்த்தருக்குள் பிரியமாக இருக்கிறவர்களே, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்க, அப்படி இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி நம்ம கேட்குறோம். அப்போ கர்த்தருக்குள் பிரியமாக இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, அப்போ கர்த்தருக்குள் இல்லாத ஒரு கூட்டமும் இருக்குது. பட் டுடே வி ஆர் நாட் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த பீப்புள் ஹூ ஆர் விதவுட் கிரைஸ்ட், பிகாஸ் வி ஆர் ப்ரேயிங் ஃபார் தெம். கர்த்தருக்குள் இல்லாத தெய்வ பிள்ளைகளுக்காக நம்ம செபிக்கிறோம் விசுவாசத்தோடு. அதனால் அவர்களும் ஒரு நாள் கிறிஸ்து இயேசுவுக்குள் கடந்து வருவார்கள், ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வருவார்கள், கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்ம விசுவாசத்தோடு அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்ம கண்கள் காணும்படியாக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஸோ இன்றைக்கி கர்த்தருக்குள், இப்போ கர்த்தருக்குள் இருந்தால் அவங்களுக்கு என்ன ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம். நம்ம உலக பிரயாணமான எந்த காரியத்தை செய்தாலும், ஒரு வாக்கிங் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் வாக்கிங் போகிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும், நான் வாக்கிங் போகிறதுனால என்னுடைய ஹெல்த்தை நான் ஃபிட்டாக வச்சுருப்பேன், என்னுடைய பாடியை நான் ஃபிட்டாக வச்சுருப்பேன், சுகர் இல்லாமல் இருக்கும், ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும், திஸ் இஸ் சம்திங் இல்லையா. இப்போ நம்ம கடைக்கு போய் இந்த ஜூஸை குடிக்கிறதுனால, இந்த சாப்பாடு சாப்பிட்றதுனால, இந்த ஆகாரத்தில் என்ன இருக்குது, அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நான் உங்களோட பேசுறதுனால, நான் இந்த காரியத்தை செய்கிறதுனால எனக்கு என்ன பலன், அப்படி தான் நம்ம அநேகர் இதனால் நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட், என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. அப்போ கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்குது அப்படின்னு வேதத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறார் என்று நம்ம தியானிப்போம்னால், முதல்ல நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் வந்ததும் நம்ம என்ன ஆகிடுவோம், புதிய சிருஷ்டியாக ஆகிடுமா, பழசெல்லாம் நம்மளை விட்டு ஒழிந்து போயிடுமா. 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிப்போமானால், ஒருவன் கிறிஸ்து இயேசுக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. அப்போது நம்ம கர்த்தர் இயேசுக்குள்ளாக நம்ம வரும்பொழுது என்ன ஆயிடுதான், வி ஆர் பிகமிங் அ நியூ கிரியேஷன். ஹல்லேலூயா. அப்போ பழசெல்லாம் என்ன ஆகிடணும், நம்மளை விட்டு இட் ஹேஸ் டு பி டெலிட்டட், எல்லாம் அழிந்து போயிடணும், எல்லாம் ஒழிந்து போயிடணும், ஓல்ட் அண்ட் பேட் திங்ஸ் ஹாவ் டு பி டெலிட்டட். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தர் இயேசுக்குள்ளாக நம்ம இருக்கிறோன்னா நம்ம எப்படி இருக்கணுமா, எல்லாமே நம்ம வாழ்க்கையில் புதுசாக இருக்கணுமா, நம்மளுடைய செயல்கள் புதுசாக இருக்கணும், நம்மளுடைய கிரியைகள் புதுசாக இருக்கணும், நம்மளுடைய பேச்சு புதுசாக இருக்கணும், நம்மளுடைய குணாதிசயங்கள் புதுசாக இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. கர்த்தருக்குள் நம்ம இருக்கும்போது அந்த பழைய காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு ஒழிந்து போயிடுதான். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள் நம்ம வரும்போது, முதலாவது நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்ம ரட்சிக்கப்படும் போது, ஞானஸ்தானம் வாங்கும் போது, நம்ம என்ன ஆகுது, பாவத்திற்கு மறித்து நம்ம நீதிக்கு பிழைக்கிறோம். அப்போ பாவம் அந்த பழைய காரியம் நம்மளை விட்டு இட் ஹாஸ் டு கோ, இட் ஹாஸ் டு பி டிலீட்டட், இட் ஹாஸ் டு பி வேனிஷ்ட். அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளாக ஒரு புதிய சிருஷ்டியாக, ஹல்லேலூயா. அப்போ நம்ம பழைய பாவத்திற்கு நம்ம மறித்து நம்ம புதிய சிருஷ்டியாக, நம்ம நீதிக்குள்ளாக நீதிமானாக பிழைத்திருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமான தெய்வஜனமே, நம்ம கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் பாவி, நான் வந்து நீசன், நான் குப்பை, என்னுடைய நீதி அழுக்கும் கந்தயமாக இருக்குது, நான் புழு, நான் தூசி, இப்படி நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த வார்த்தையை சொல்லும்போது இயேசு கிறிஸ்து எவ்வளோ ஃபீல் பண்ணுவார்ல, நமக்காக அவர் தன்னுடைய சரீரத்தையே ஒப்பு கொடுத்து, ஜீவனை கொடுத்து, ரத்தத்தை சிந்தி, எதற்காக இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சார், நம்ம எல்லாரும் நீதிமானாக இருக்கணும், பாவம் செய்யக்கூடாது, பாவியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் அவ்வளோ பாடுகளை ஏற்றுக்கொண்ட பிறகும் அவருடைய பிள்ளைகள் நான் இன்னும் நான் பாவியாக இருக்கிறேன், நான் பாவம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது அவருக்கு மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்குது இல்லையா. அப்போது ஆண்டவர் நம்மக்கிட்ட எதை எதிர்பார்க்குறார், ஆண்டவரே நான் நீதிமான், இதை சொல்லும் போது அவருடைய இறுதியும் மகிழ செய்யும். ஹல்லேலூயா. அப்போ எப்போ பார்த்தாலும் நான் பாவம் பாவம், நான் பாவத்தில் இருக்கிறேன், நான் பாவின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லும், பாவத்தில் நான் தூக்கி போட்டுட்டேன், அது ஆழ்கடலில் தூக்கி போட்டுட்டேன், உன் முதுகு பின்னாடி நான் தூக்கி போட்டுட்டேன், அதை நான்
நானே நினைக்கலையே நீயே நினைக்கிற அப்படின்வார். அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா சில நம்ம என்ன சொல்கிறோம், நான் பாவியாக இருக்கிறதுனால ஆண்டவருக்குள்ளே வர முடியாது, நான் இன்னைக்கு ப்ரேயருக்கு வரமாட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்மளே நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒதுங்கி கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி தான், அப்படிப்பட்ட பாவிகளுக்காக தான் ஆண்டவர் இந்த பூமியில் அவர் மனக்குலத்துக்காக வந்த ஒரு தெய்வம் தான் நம்மளுடைய தெய்வன். அல்லேலூயா. அப்போ நம்ம பாவத்திலிருந்து நம்ம புது சிருஷ்டியாக மாறணும். நம்ம எப்பொழுதும் நம்ம பாவி பாவின்னு சொல்லும்போது பாருங்கள், பிரியமான தேவச்சனமே, நான் ஏற்கனவே ஒரு நாலு பாவம் பண்ணியிருக்கேன், நான் திருடுவேன், நான் பொய் சொல்லுவேன், நான் பிறர் பொருளை இச்சிப்பேன், நான் வந்து இந்த காரியம் செய்வேன் அந்த காரியம் செய்வேன் கர்த்தர் பிரியம். அப்போ நாலு பாவம் இருக்குல்ல, இன்னும் ஒரு பாவம் கூட சேர்த்து போமே, கொலை செய்வோம், நம்ம கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்வோம். அப்போ நம்ம பாவங்களை நம்ம என்ன பண்ணுறோம், பெருகிக் கொள்கிறோம். நான் ஏற்கனவே பாவி, நான் இன்னொரு பாவம் செய்வோம், அந்த இருதயத்தில் ஒரு உணர்வு இல்லாத ஒரு நிலையில் இருப்போம். ஆனால் அதே உங்களோட இருதயத்துக்குள்ளே நான் நீதிமான், நான் நீதிமான் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள், அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்து பாருங்களேன். அப்படி தான் யோசிப்பு ஒரு பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அவனுக்கு வரும்போது கூட பாருங்களேன், அவன் என்ன பண்ணா, ஐயோ இவ்வளோ பெரிய பாவத்தை என் கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி செய்வேன், இவ்வளோ பெரிய பொல்லாப்ப நான் எப்படி செய்வேன். ஏன்னா அவனுடைய இருதயத்துக்குள்ளே நான் ஒரு நீதிமான், நான் ஒரு நீதிமான் என்று அந்த இருதயத்தின் நினைவுகள் அவனுடைய வாயில வார்த்தைகளாக வந்திருக்கோம் இல்லையா, அவனுடைய சிந்தையில் அப்படியே தான் இருந்திருக்கும். நான் ஆண்டவர்களாக வந்த பிறகு கூட பிரியமான தேவஜனமே, என்னுடைய சாட்சியங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால், கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு கிருபை பாராட்டின போது எங்கள் சர்ச்சில் எங்கள் பாஸ்டர் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக பலிபீடத்தில் ஏறும்படியாக தருணத்தை எனக்கு கொடுக்கும்பொழுது, நான் தகுதியானவளாக இருந்தேனோ இல்லையோ, ஆனால் நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கொடுக்க கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தினார். ஹலேலூயா. நம்ம அநேகர் சொல்கிறோம் இல்லையா, நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க எனக்கு அந்த தகுதி இல்லை, நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய எனக்கு தகுதி இல்லை, நான் பலிபீடத்தில் ஏற தகுதி இல்லை, நான் தேவாலயத்தில் வர தகுதி இல்லை. ஆனால் நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ள முடியாது, நம்மை நாமே நீதிமானாய் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்பொழுது அவர் நமக்குள்ளே கிறிஸ்து இயேசுக்குள் நான் வந்த பிறகு அவர் என்ன பண்ணார், கலைகளை எல்லாம் அவர் எடுத்துட்டார், கிளைகளையெல்லாம் அவர் நறுக்கினார். எந்த காரியத்தெல்லாம் நான் விட்டு விட முடியாதோ, இது பலவீனத்தினால் ஆண்டவரே எனக்கு பிரியமில்லாத காரியத்தை என்னால் விட முடியலன்னு சொல்லும் போதெல்லாம் என்னால் அது இயன்றுதோ இல்லையோ, என் கர்த்தர் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்தார். ஆமே. அதே மாதிரி தான் இந்த நாளில் கூட இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான தெய்வச்சனமே, ஒருவேளை எனக்குள்ள பாவம் இருக்குது, எனக்குள்ள இத்தகையான ஒரு பாவத்தை விட்டு வெளியே வர முடியல, எனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குது, நான் குடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எப்படியும் நான் குடிச்சிடுறேன், நான் போய் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எப்படியோ போய் பேசிடுறேன். இப்படி நமக்குள்ளாக பழைய காரியங்கள் இருக்குமானா, கிறிஸ்து இயேசுவுக்குள் வந்த பிறகும் இன்னைக்கு ஆண்டவரில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுக்குள் நான் வந்தால் என்னுடைய பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடணும், எல்லாம் புதிதாயினோன்னு வேதம் சொல்கிறது நிமித்தமாக இந்த நாளில் அப்பா என் வாழ்க்கையில் எல்லாம் புதிதவளாக மாறட்டும் சுவாமி, என் வாழ்க்கையில் எல்லாம் காரியங்களும் இன்னைக்கு புதுசாக மாறட்டும் அப்பா, நான் நீதிமான். இனியிலிருந்து ஒருவர் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறவங்க நம்ம பாவிகள் என்று அறிக்கை செய்யாதபடிக்கு நம்ம இன்னைக்கிலேருந்து என்ன சொன்னோம், நான் ஒரு நீதிமான் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே பாருங்களேன், நம்மளுக்கு பாவம் செய்வதற்கு, துணிகரமான பாவம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியும் நம்முடைய ஆத்மாவும் ஒருபோது என்ன பண்ணாது, இடம் கொடுக்காது. ஒரு பில்டர் கிட்ட கூட ஒரு வீடை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ரினியூ பண்ணி கொடுங்கன்னு அவர் வெறும் ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி அந்த பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டா அது வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்காது இல்லையா. ஆனால் அதே எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணி கொஞ்சம் நாட்கள் கழித்து போய் பார்த்தோம்னா அப்படியே ரெனிவேஷன்லாம் பண்ணி, ஐயோ நம்ம இருந்தால் வீடா, அப்போ அது அப்படியே புதுசாக ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒரு மாளிகை மாதிரி இருக்கும்போது, அப்பா பழசெல்லாம் போயிடுச்சு, புதுசை பார்க்கும்போது நம்மளுக்குள்ளேயே சந்தோஷம் இருக்கிறது போல் என் கர்த்தர் கூட அப்படி தான் நம்மளுக்குள்ளே விரும்புகிறார். அந்த பழைய காரியங்களே நம்ம புதுப்பித்து கொள்ளாமல் எல்லாத்தையும் ஒழித்து விடுவேன். ஹலேலூயா. இன்றைக்கி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம வரும்போது அவர் என்ன பண்ணுறாராம், பழைய வகைகள் எல்லாம் ஒழிந்து போயிடுதான், நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய கிரியைகள் எல்லாம் மாறி நம்ம எப்படி இருக்கணுமா, கிறிஸ்து இயேசுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கணுமா. ஹலேலூயா. அப்போஸ்தலர் பவுலை கூட நம்ம எடுத்துக்கொள்வோமானால், இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக வரைக்கும் அந்த கிறிஸ்துவர்களை ரொம்ப தொந்தரவு செய்கிறவன், அவர்களை சித்திரவதை செய்ய அவர்களை டிஸ்டர்ப் பண்ணுறவராக தான் இருந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை அறியாத வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ அகேன்ஸ்டான ஒரு மனுஷனாக இருந்தார். ஆனால் எப்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்தாரோ, கிறிஸ்து இயேசுக்குள் பவுல் வந்தாரோ, அதுக்கப்புறம் அவனுடைய செயல்கள் எல்லாம் மாறிடுச்சு, அவனுடைய கிரியைகள் எல்லாம் மாறிடுச்சு இல்லையா. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அப்போ சில பவுல் எழுதின நிருபத்திலிருந்து, அப்போ எத்தனை நிருபங்களை எழுதும்படியாக கிறிஸ்து இயேசுக்குள் வந்ததுக்கப்புறம் பவுலுக்குள்ளே ஒரு மாறுதல் வந்தது போல், இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுக்குள் நான் வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஊழியத்தில் இப்படி ஒரு மாறுதல் வந்தது, என் குடும்பத்தில் ஒரு மாறுதல் வந்தது, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இப்படி மாறுதல் வந்தது, என்னுடைய பேச்சில் ஒரு மாறுதல் வந்துச்சு. எப்போது நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசத்தை அறிக்கை செய்யும்படியாக என் பேச்சு சொல்லு கிரியை எல்லாம் மாறிடுதுன்னு சொல்லும்படியாக
இன்னைக்கு முதல்ல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்தது நிமித்தமாக நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணுமா? புதிய சிருஷ்டிகளாக இருக்கணுமா? இன்னிலேருந்து சொல்லுங்கள், பழசெல்லாம் ஒழிந்து போச்சு. எல்லாம் ஆமேன், ஹலேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் பழைய காரியங்களும் ஒழிந்து போடுது, எல்லாம் புதிதாய் இருக்கிறது. ஹலேலூயா. ரெண்டாவதாக 2 கொரிந்தியர் 1:20 நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன இருக்குது? ஆல் தி ப்ராமிசஸ் ஆர் இன் கிரைஸ்ட் அஸ் எஸ் அண்ட் ஆமென். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் அவருக்குள்ளே இருக்குது. அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளும், நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும். அதனால தான் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆட்டோமேட்டிக்லி. அப்போ வேதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்குள்ளே எப்பொழுது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அதனுடைய சொந்தக்காரர்களாக நம்ம மாறுகிறோம் என்றால், கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அவர் வரும்பொழுது ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை அக்செப்ட் பண்ணும்போது அந்த வாக்குத்தத்தங்களை நம் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அதற்கு நம் உரிமையாளர்களாக ஆகிறோம், அதற்கு சொந்தக்காரர்கள் ஆகிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பிலிப்பியர் 4:19 நம் வாசிப்போமானால், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை நம்ம சொல்லும்போது அதில் வந்து ஒரு உறுதி நம்மளுக்கு கொடுக்கிறது என்ன என்றால், நம்ம குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாறிடும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி என்னென்ன குறைவு இருக்கா? வென் வி ஆர் இன் கிரைஸ்ட் எல்லாம் என்ன ஆகிடுது? நிறைவாயிடுது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் என்ன குறைவுப்பட்டு இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கீங்க? நீங்கள் நம்பிக்கையில் குறைவுப்பட்டிருக்கீங்களா? சுகத்தில் குறைவுப்பட்டிருக்கீங்களா? உடைய வருமானத்தில் குறைவுப்பட்டிருக்கீங்களா? சமாதானத்தில் குறைவுப்பட்டிருக்கீங்களா? உடைய ஊழியங்கள் குறைந்து போயிருக்கிறதா? பிரியமான தேவஜனம், நீ பலம் குன்றியவர்களாக உங்கள் ஆசீர்வாதம் குறுகி போயிருக்கிறதா? எது குருவி போயிருந்தாலும் இன்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் இருக்கிறதுனால அந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்னா வேண்டுதான், அது நிறைவாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. வென் வி ஆர் இன் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. வென் வி ஆர் இன் கிரைஸ்ட் எவ்ரி திங் இஸ் பீன் ஃபுல்ஃபில்ட். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகள் எல்லாம், உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது சந்திக்கப்படும். அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் சந்திக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன குறைவோடு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரே, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறதுனால என் குறைவெல்லாம் நிறைவாக்குங்க. இன்றைக்கி கேட்கும் போது நீங்கள் இதெல்லாம் குறைவோடு இன்றைக்கி வந்திருக்கீங்களோ, பிரியமான தேவஜனமே, உங்கள் குறைவுகள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அதை நிறைவாய் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் எங்களுடைய ஊழியத்தில் கூட பார்த்தீங்கன்னா, அநேகர் புதிதாக வந்த ஆத்துமாக்களுக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து பைபிள் இல்லை, வேதத்தை அவங்க படிக்காதவங்க, வேதத்தை அறியாதவங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போதும், கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போதும், அந்த வேத வசனத்துலேருந்து தெய்வ செய்தியை கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஆசை வருது, சரி இதனுடைய கண்டினியூஷன் எப்படி இருக்கும், அந்த வேதத்தை வாசிக்கணும். ஆனால் அவங்களுக்கு வேதம் இல்லாததுனால அவங்க சொன்னாங்க, எங்களுக்குலாம் வேதம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம எல்லாம் திருப்பி நம்ம கூடுகைகள் ஆரம்பிக்கும் போது, ஊழியங்கள் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் நம்ம வேதம் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் பாருங்கள், நாங்கள் எங்கள் ஃபோனில் வந்து ஒரு பைபிள் குவிஸ் வச்சுருந்தோம். அப்போ அந்த பைபிள் குவிஸில் 10 பேர் வந்து ப்ரைஸ் வின்னர்ஸு. ஒரு சகோதரி அவங்களுக்காக கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமையில் அந்த கூடுகைகள் நாங்கள் சேரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பைபிள் வாங்கின்னு வந்திருந்தாங்க. வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் அவங்களுடைய பைபிளை, யாரெல்லாம் பைபிள் இல்லாமல் இருக்கிறாங்களோ, புதுசாக வந்து எங்களுடைய ஊழியத்தில் சேர்ந்த அந்த பிள்ளைகளுக்கு அந்த பைபிளை அவங்க கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கணும்னு வாஞ்சிக்கிறாங்களே, ஆனால் அவங்களுக்கு பைபிள் இல்லையே அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது, அந்த பிள்ளைகளுடைய குறைவுகள் எல்லாம் என்ன பண்ணிச்சு? கிறிஸ்து இயேசுவுக்குள் சந்திக்கப்பட்டது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட நீங்கள் என்ன குறைவாக இருக்கிறீங்களோ அதை கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. எனக்கு இது இல்லைப்பா, வேதத்தை அறிகிற அறிவு எனக்கு இல்லைப்பா. நம்மளாம் வேதத்தை வைத்துக்கொண்டு வேதத்தை வாசிக்க முடியாதவர்களாக, வேதத்தை வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த வேதம் இல்லாதவர்கள் அநேகர் அந்த வேதத்தில் என்ன போட்டிருக்குது, அந்த வேதத்தில் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்க்க அவர்கள் அநேகர் வேதம் இல்லாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது குறைவுபட்டு இருப்பீர்களானா, இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் என்ன காரியமாக இருந்தாலும் அந்த குறைவை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது இப்போதே நிறைவாய் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். கொஞ்சம் தான் இருந்தது, 5 அப்போ 2 மீனும், ஆனால் இயேசுவின் நாமத்தினால் அது என்ன ஆயிடுச்சு? நிறைவாயாயி மீதமானதை எடுக்க சொன்னார். பிகாஸ் ஹீ இஸ் அ ப்ரொவைடர்.
ஆபிரகாம் கூட மலை மேலே ஏறி தன்னோட மகனை பலி கொடுக்கும்பொழுது அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் போது ஆபிரகாம் சொல்கிறார், யெகோவா ஈரே என் தேவைகளை பார்த்து கொள்பவர், ஹலேலூயா என்று அந்த மலைக்கு பெயர் வைத்தது போல இன்னைக்கு உங்களுடைய தேவைகள் என்னுடைய தேவைகளை சந்திக்க ஒரு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹலேலூயா, ஹீ இஸ் மை ப்ரொவைடர். ஹலேலூயா, ஹீ வில் சப்ளை ஆல் மை நீட்ஸ். செல்வோமா 2 கொரிந்தியர் 9:10 நாம் வாசிப்போமானால், விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க செய்கிற தேவன். ஹலேலூயா, ஹீ இஸ் த ஒன் ஹூ சப்ளைஸ் தி சீட்ஸ் ஃபார் தி சோவா அண்ட் த பிரெட் ஃபார் தி ஃபுட் அண்ட் ஹீ வில் சப்ளை அண்ட் மல்டிப்ளை யுவர் நீட்ஸ். ஹலேலூயா. ஸோ இந்த நாடிலையும் கூட பாருங்கள், உங்களுக்கு என்ன தேவைகள், என்ன குறைவாக இருந்தால் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. விதைக்கிறவனை விதையை கொடுக்குறவர் அவர் தான், அதுதான் உங்களுடைய பிஸ்னஸ்க்கான மூலப்பொருள். புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்குறவர் அவர் தான். ஹலேலூயா. வன ஆந்திரத்தில் இருந்த ஜனங்களுக்கு கூட அவர் தான் ஆகாரம் கொடுத்தார். மீன் குஞ்சுகளுக்கு அவர் தான் ஆகாரம் கொடுக்குறார். சிங்க குட்டிகளுக்கு அவர் தான் ஆகாரம் கொடுக்குறார். அடைக்கலான் குருவிகளுக்கு அவர் தான் ஆகாரம் கொடுக்குறார். காட்டு புஷ்பங்கள்லேருந்து எல்லாவற்றையும் அவர் உடுத்து விற்கிற, அதனால் தன் தேவையை சந்திக்கிற அந்த தேவன் என் தேவனாக இருக்கிறதுனால இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த நாளில் இந்த லாக்டவுன் பீரியடில் வேலை இல்லாமல் குடும்பங்களில் என்ன பஞ்சமோ ஆண்டவரே வறுமை இருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட என் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாற்றுகிறவர் என்னோடு இருக்கிறதுனால நான் எப்போதும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைத்திருப்பேன். ஆமேன். 4வதாக ஒரு காரியம் நம்ம வேதத்திலிருந்து பார்ப்போமானால், 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம இருப்போமானால் அவர் நமக்கு என்ன கொடுப்பாராம், வெற்றி சிறக்க பண்ணுகிறாராம். 2 கொரிந்தியர் 2:14, கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹலேலூயா. இந்த நாளிலையும் கூட நம்ம எங்கெல்லாம் போருமோ அங்கெல்லாம் கர்த்தராக இயேசுவினுடைய நறுமணத்தை வீசும்படியாக. வி ஆர் த பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு ஸ்ப்ரெட் இஸ் ஃப்ராக்ரன்ஸ். ஆமேன். அப்போது கர்த்தர் இயேசுக்குள் வெற்றி சிறக்கிறவர்களாக இருப்போம். எப்போ நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள், எப்போதும் கிறிஸ்து இயேசுக்குள் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் தோல்வி இல்லை பிரியமான தெய்வ ஜனமே. ஏன்னா என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், எல்லாம் காரியத்திலையும் இயேசு கிறிஸ்து வெற்றியை தான் சுதந்திரித்து கொண்டார். அப்போ அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எப்போவுமே என்ன உண்டு, நம்மளுக்கு வெற்றி தான் உண்டு. நம்ம வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வி இல்லை. தோல்வி தோக்கிறத போல இருந்தாலும் நம்ம அதை வியாக வேண்டும் இது வின்னஸ். ஹலேலூயா. ஒரு அன்பு சகோதரி பிசாசின் கட்டுக்களுக்குள்ளாக அநேக நாட்களாக ஒரு வியாதியில் இருந்தாங்க. ஆனால் எப்போ அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடினார்களோ, அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்தார்களோ, அப்புறம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, அப்பொழுது அவங்க வாழ்க்கையில் அந்த எல்லாம் பிசாசின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்து அவர்களுக்கு என்ன கொடுத்தாராம், வாழ்க்கையில் அந்த ஒரு சுகத்தை கொடுத்தார், ஒரு வெற்றியை கொடுத்தார். ஹலேலூயா. ஷீ வாஸ் டெலிவர்ட் ஃப்ரம் ஆல் சிக்னஸ். ஹலேலூயா. அப்போ வாழ்க்கையில் எல்லாம் வியாதிகளிலிருந்து ஒரு வெற்றி சிறக்கிறது, பிசாசை ஜெயித்து ஒரு வெற்றி சிறக்கிறது கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் இருக்கும்போது பிரியமான தேவர்களே நாம தான் என்ன பண்ணுவோம், வெற்றி சிறப்போம். ஹலேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, இப்போ ஆன்லைனில் தான் கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க, ஆனால் எனக்கு ரொம்ப வயசாக இருக்கிறதுனால எனக்கு இந்த ஆன்லைனில் இதெல்லாம் எப்படி இந்த லேப்டாப்லலாம் போடுறது எனக்கு தெரியல, அதனால் அவங்க ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாங்களாம். எல்லாரும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டீச்சர்ஸ் போடணும், நாளைய தினத்தில் நான் தான் போடணும், நான் என்ன பண்ண போகிறோம் ஆண்டவரே அப்படின்னு அவங்க ரொம்ப கண்ணீரோடு எல்லாத்தையும் திறந்து வச்சு இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு காத்துட்டு இருந்தாங்களாம். பார்த்தீங்கன்னா கீழேருந்து அவங்களுடைய டெனண்ட் ஒருத்தவங்க வந்தாங்களாம் கேஸ் சிலிண்டர் மாற்றலான்னு. அப்போ மாற்றும் போது பார்த்தீங்கன்னா அவங்க சிலிண்டர் வாங்கிட்டு போகும்போது என்ன மிஸ் எல்லாம் புக்கெல்லாம் இப்படி திறந்து பிரித்து வச்சுருக்கீங்களேன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்களாம், இந்த மாதிரி நாளைய தினத்தில் நான் தான் வந்து என்னுடைய கிளாஸை கண்டக்ட் பண்ண ஆன்லைன் கிளாஸஸ், பட் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல, நான் படித்த காலத்துக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த சகோதரி சொன்னாங்க, நான் எம்சிசி காலேஜில் நான் லெக்சராக இருக்கேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த சகோதரிக்கு எல்லா காரியங்களும் கற்றுக் கொடுத்தாங்களாம். அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை என்ன பண்ணாங்களாம், ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அடுத்த நாள் ஆன்லைன் கிளாஸஸில் எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணும்போது அவங்களுடைய பிரின்சிபல் தி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு அவங்களை ரொம்ப பாராட்டினாங்களாம், ரொம்ப நல்லா சிறப்பாக செஞ்சீங்கன்னு. ஹலேலூயா. பயந்துட்டு கொண்டு இருக்கிறீங்களா, உங்களுடைய காரியங்களும் உங்களுடைய வேலைகளும் எனக்கு ஞானம் இல்லையே, கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கும்போது ஹலேலூயா உங்களை சாட்சியாக நிற்க வைப்பார். அவர் நீங்கள் போகிற இடத்துலலாம் அவருடைய வாசனை வீசுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் எப்போதும் இருக்க செய்வார். ஆமேன். ஸோ இந்த நாளிலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் இருந்தால் நம்ம என்ன ஆகிறோம், முதல்ல புது சிருஷ்டிகளாக ஆகிறோம், அதுக்கப்புறம் அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு நம்ம சொந்தக்காரர்கள் ஆகிறோம், நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாயிடுது, நம்ம எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறோம். 5வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், எபேசியர் 2:7 வாசிப்போமானால், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஹலேலூயா. அப்பொழுது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், வி ஆர் இன் தி லாஸ்ட் டேஸ். ஆண்டோடைய வருகை எப்போ இருக்கும்னு தெரியாது.
இதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஐந்தாவது காரியம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? அவருடைய வருகையில் நம்ம அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவரோட கூட உட்கார்ந்திருப்போம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவருடைய சீஷர்களோட த லாஸ்ட் சப்பர் இல்லையா, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கும் போது அவங்களாம் எவ்வளோ பாக்கியவான்களாக இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, இந்த நாளில் நம்மளையும் கூட அதே மாதிரி தான். அவருடைய வருகையில், ஒருவேளை அவருடைய வருகைக்குள்ளே நம்ம மறித்திருப்போம், ஆனால் வசனம் சொல்லுது அவருடைய வருகையில் எக்காலங்கள் ஊதி கொண்டு அவர் வந்து வானத்தின் வரும்போது முதல்ல மறித்தவர்கள் எல்லாம் கல்லறைகள் திறக்கப்பட்டு நம்ம எல்லாரும் அவருக்குள்ளாக பரமேறுவோம் என்றும், உயிரோடு இருக்கிறவர்கள் அடுத்தது அவரோடு கூட பரமேறுவோம் என்றும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. அல்லேலூயா. அப்புறம் என்ன இருக்கணும்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம இருக்கணும். அப்புறம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கும் பொழுது அவரோட கூட உன்னதங்களை எழுந்து போகிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கும் கொடுப்பார். அவரோட கூட உட்காரும் அனுபவத்தை அவர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலையும் இந்த செய்தியை நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கூட இருப்பீங்களான் தான் உங்களுக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தில் இயேசு கிறிஸ்துவோட அவரை முகமுகமாய் பார்க்கும்படியாக, அவரை தொட்டு பேசும்படியாக, அவர் அருகில் அமரும்படியாக ஒரு பெரிய சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதனால் எல்லாரும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்துடுவோம் அப்படின்னு நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், சொந்தம் பந்தம், பிள்ளைகள், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த செய்தியை நம்ம சொல்லுவோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால ஆண்டவரே எல்லாரும் நம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணுமாப்பா, ஒருவர் கூட கைவிடப்படக்கூடாது என்று அவர்களுக்காக நம்ம பிரயாசம் எடுப்போமா. ஒவ்வொரு ஆத்மத்தையும் கர்த்தருக்குள்ளாக அவர்களை வழி நடத்துவோமா. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கும்போது இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அதனால் இந்த நாளில் பிரியமான தேவஜனமே, ஒரு வேலை ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, இல்லை இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறதுனால நீங்களும் நானும் யார்? புதிய சிருஷ்டிகள். கிறிஸ்து இயேசுக்குள் நீங்களும் நானும் இருக்கிறதுனால நம்முடைய குறைவுகளாக இயேசு கிறிஸ்துவில் நிறைவாய் மாறும். கிறிஸ்து இயேசுக்குள் நீங்களும் நானும் இருக்கிறதுனால நம்மளுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக சுதந்திரவாளிகளாக வைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள் நீங்களும் நானும் இருக்கிறதுனால நம்ம போகிற இடத்துலலாம் வெற்றி சிறக்கும்படியாக, அவருடைய வாசனை எங்கும் வீசும்படியாக செய்வோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மறித்த பிறகு அவரோடு கூட பரமேறி அந்த உன்னதங்களின் அனுபவத்தை அடைந்து அவரோடு கூட உட்காரும்படியாக, அவரோடு கூட அமர்ந்து கொள்ளும்படியாக ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சந்தோஷமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. இருக்கிற இடத்துல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. இந்த நாளிலையும் நம்ம கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் பிரகாரமாக, கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று நம்ம வேதத்தில் வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நமக்கு இன்றைக்கி கற்றுக் கொடுத்தார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. வி ஆர் மோ ப்ரெஷியஸ் இன் தி ஐஸ் ஆஃப் காட். ஆமென். ஸோ இருக்கிற இடங்களை கண்களை மூடி, ஒருவேளை இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பாக நீங்கள் சோர்ந்து போய் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன்னு, பலவீனத்தோடு இருக்கிறேன்னு இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பலத்தை கொடுத்துருக்கிறார். ஏன்னா நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன், எங்களை அதிகமாக நேசிக்கிறேன், எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக, அப்பா கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் இருக்கிறதுனால நான் புதிய சிருஷ்டியப்பா, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகுன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க இன்றைக்கி என்னென்ன காரியங்கள் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு விலகணுமோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தர் விரும்பாத காரியங்களும் இப்போது இயேசுவின் நாமத்தினால அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு விலகட்டும் அப்பா, விலகட்டும் அப்பா. எல்லாம் இருளின் ஆதிக்கம் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும் அப்பா. எல்லாம் தரித்திரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அப்பா. எல்லாம் புதிய சிருஷ்டிகளாக உம்முடைய கரத்தில் அலங்கார கிரீடமும் ராஜமுடியமாக இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் சுவாமி, உம்முடைய பிள்ளைகள் அத்தகையான புதிய சிருஷ்டிகளாக இந்த நாளில் அவர்கள் உருவாக்கப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இருக்கும்பொழுது உமக்குள்ளே இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளாக அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே அது அப்படியே ஆகும் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தது போல இன்னைக்கு எந்தெந்த வாக்கு தத்தங்கள் அப்பா பிள்ளைகளுக்கு உரிமையாக்கி கொள்ள முடியாதபடிக்கு தடைகளாக இருக்குதோ அது எல்லாம் இப்போதே இயேசுவி நாமத்தினால அது உண்டாகட்டும் என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம் சுவாமி. கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுடைய குறைவுகளால் நிறைவாய் மாற்றுகிறவர், எங்கள் பாத்திரங்களை வழிந்தோடி செய்கிறவர் அப்பா, நன்மையும் கிருபையும் எங்களை தொடர செய்கிறவர். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள் என்ன குறைவோடு வந்திருந்தாலும், அது உலக பிரயாணமான குறைவாக இருக்கலாம், ஆவிக்குரிய குறைவாக இருக்கலாம், சரீரத்தினுடைய குறைவாக இருக்கலாம், அப்பா என்ன குறைவாக இருந்தாலும் இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய மகிமை அவர்களுக்குள்ளே இறங்கட்டும் அப்பா, மகிமை இறங்கட்டும் அப்பா, பிள்ளைகளுடைய குடும்பங்களை இறங்கட்டும், சரீரத்தில் இறங்கட்டும் அப்பா, குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாகி மாறட்டும் அப்பா. கர்த்தர் அப்படியா செய்ய போகிறதற்காக நன்றி ராஜா. அப்பா யாரெல்லாம் தோல்வியுற்று அப்பா வெட்கத்தோடு அவமானத்தோடு இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, கிறிஸ்து இயேசுக்குள் நாங்கள் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனே, இந்த நாளில் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற ஒரு பிள்ளை கூட அப்பா தோல்வியை தழுவாத படிக்கப்பா அப்பா வெற்றியை பெறுவதற்கு ஆண்டவரே போகிற இடங்களெல்லாம் ஆண்டவரே உடைய நாமத்தை உடைய மகிமையின் வாசனையை பரப்புகிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக சுவாமி. ஆண்டவரே எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவரே வருகையில் அப்பா நாங்கள்
கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கும்பொழுது ஆண்டவரே உம்முடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட உம்மோடு அமர்ந்திருக்க ஆண்டவரே நாங்களும் உம்முடைய எழுப்புதலில் வந்து சேர அப்பா நாங்களும் உம்மோடு கூட எழும்ப கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த நாளில் நாங்கள் செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது கட்டளையிடுவீராக ராஜா. அது அப்படியே நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா காரியத்தையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் உரிமையாக்கி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹலேலூயா. இந்த நாளிலும் நம்ம கேட்ட சத்தியத்தின்படி ரோமர் 8:1 கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற நம்ம மாம்சத்தின் படி நடவாமல் நம்ம எப்படி நடப்போமா, ஆவியின்படி நம்ம நடக்கிறதுனால நம்மளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லையா. ஹலேலூயா. இந்த நாளில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறதுனால, கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம இருக்கிறதுனால நமக்கு என்ன இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நம்ம எப்படி நடக்க மாட்டோமா, மாம்சத்தின்படி நடவாமல் நம்ம ஆவியின்படி நம்ம என்ன பண்ணுவோமா, நடக்கிறவளாக இருப்போமா. ஹலேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க. இந்த நாளில் கர்த்தர் செய்தியை கேட்ட ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக, இந்த வசனத்தின் பிரகாரமாக உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இனி நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலே கூட பிரியமான தெய்வஜனமே, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜபித்து கொண்டு இருக்கிறோம். சோர்ந்து போகாதீங்க. உங்கள் ஜப குறிப்புகளை, உங்களுடைய தேவைகளை இந்த நம்பர் மூலமாக எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்காக ஜபிக்க எங்கள் ஊழியத்தில் நாங்களும் எங்களுடைய ஊழியக்காரர்களும் அவளாய் காத்து கொண்டு இருக்கிறோம். காட் பிளெஸ் யூ ஆல். ஆமென்.